சும்மா யதார்த்தமா கேக்குறேன், நான் எப்படி இருக்கேன் பாருங்க. அது ஒரு அம்பு கண் விட்டு கண்ணு பாருங்க 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 பாருங்க. அது ஓகே, பிரச்சனை இல்லை. இது தனி குடித்தனமா நம்ம வாழலாமா இல்ல எப்படி? ஜாயிண்ட் ஃபேமிலியா வரணும். திருவண்ணாமலையிலிருந்து இங்க சென்னையில இருக்கு அந்த பொண்ணு வந்து பிராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அவங்க வீட்டில் பார்த்துருக்க மாப்பிள்ளை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பண்ண போகிறோம். அவங்க என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம். வாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஹலோ, பார்லர் பேசுகிறாங்களே? தர்ஷினி? ஆமாம். திருவண்ணாமலை? இது சென்னையில் படிக்கிறீங்களே, நீங்கள் தானே இது? ஓ காட், தேங்க் காட். மனமும் நினச்சேன் வாழ்க்கை எப்படியோ பாதாள குழியில் ஊந்துன்னு நினச்சேன், ஆனால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிட்டேன். தர்ஷினி தானே? வீட்டில் எதுவும் சொல்லியா? நான் வரேன், நான் போடுறேன். திருவண்ணாமலை தான் வேணும். நீ திருவண்ணாமலை ஒரு முத்தா இருக்கு. சிரிக்கிறீங்களா? அந்த முத்து தெரிய மாட்டேங்க. தெரிஞ்சு சரி, வீட்டில் சொல்லிட்டுமா? ஓகே சொல்லிட்டுமா? உங்களுக்கு இப்படி என்ன பார்த்தா என்ன தோணுது? வீட்டில் ஒரு கழுதியை பார்த்து கட்டுன்னு சொல்லுவாங்க, அப்போ கட்டுக்கலீங்களா? என்ன மாதிரி ஹேண்ட்ஸமான பையனை விட்டுட்டு அது மாதிரி போவீங்க? அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட் இங்க சைட் அடிக்காது, இங்க ஒரு பூ சொல்லி வரீங்க. நான் இங்க போய் எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. நான் கழிச்சுக்க மாட்டேங்குது. உங்களை சுவாசிச்சுட்டே வந்துட்டுங்க எங்க ஊர்ல இருந்து. என்ன பச்சைக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு மறக்காம வாசிக்கலே வந்துட்டேன். நான் வீட்டுல இருந்து உங்க போட்டோ பார்த்தேன்னா அப்படியே அந்த போட்டோல இங்க அச்சு வந்து விட்டுருச்சுங்க. எல்லாமே ஃபில்டர் போட்டு, சில பேர் ஃபில்டர் போட்டு வச்சிருவாங்க அதனால. ஆனா உங்களை நேர்லலாம் நல்லா நல்லா இருக்குங்க. அதனால ஒரு மாதிரி பண்றீங்க, ஏதோ பண்றீங்க தெரியுது. ஆனா எனக்கும் தெரியுது உங்களே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது எனக்கு. வந்த ஒரு ஹேண்ட் ஷேக் கூட கொடுக்கல. வாட்ஸ்அப் கிடையாதுங்க, வாட்ஸ்அப் என்னங்க படிக்கீங்க? சரி ஓகே, எப்போ ஒரு நேரம் சுற்றலாம் நம்ம எங்க ஃபியூச்சர் எப்படி தனி கொடுத்தனம்லாம் ஓகேவா? இல்லை அது கேக்கு, அது நம்ம டிசைடட் ஃப்ரம் யுவர் ஹவுஸ். ஓகே, அது ஓகே, பிரச்சனை இல்லை. இது தனி கொடுத்தனமா நம்ம வாழலாமா இல்லை எப்படி? ஜாயிண்ட் ஃபேமிலியா வரணும். இப்போ அப்படிதான் சொல்லி அடுத்த மாமியார் முடிய பிடிச்சி கிடக்க மாட்டீங்களா? நல்ல பிள்ளையா? ஒரே ஒரு விஷயம், பாசிட்டிவ் தான் இருக்கா?
எனக்கு ஜனப்பாட்டு தெரியலையே, நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க கூட வரும்போது வந்து நிறைய பேர் என்ன லவ் பண்ணுறாங்க, நிறைய ப்ரப்போசல் நல்லதாக இருக்குங்க, அதனால் நிறைய நீங்கள் நல்லா தான் மாப்பிள செம்மையாக பிக்கப் பண்ணுறப்பா. சும்மா யதார்த்தமாக கேட்குறேன், நான் எப்படி இருக்கேன் பாருங்க, அது ஒரு அம்பு கண் விட்டு கண்ணு பாருங்க 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 பாருங்க. சனிக்கிழமை இன்னொரு விஷயம் என்ன கேட்கலாமே, நீங்க வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிடுற ஃபியூச்சர்ல கல்யாணம் ஓகே ஓகே எவ்ரிதிங் ஓகே, அடுத்து வந்து இந்த வேலைக்கு போகிற ஐடியாலாம் சுத்தமாக வச்சுக்காதீங்க. அப்போ ஹஸ்பண்ட் பேச்சு இதுவே என்ன ஹஸ்பண்ட் கூப்பிடுறீங்களா? ஒரு ஒரு கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க வீட்டில் தான் என்ன சொன்னேன், உங்கள் அம்மா ஒட்டக்காலில் நிற்கிறாங்க இப்போ நம்ம பையன் கிடச்சே ஆகும்னு சொல்லிட்டு உங்களோட பர்மிஷன் தான் நான் வந்திருக்கேன். இது என்னன்னாக்கா இப்போ சில சம்டைம் என்ன பண்ணுவாங்க, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, என்ன பார்த்தாலே நீங்கள் விழுந்துருவாங்க ஃப்ளாட் ஆகிடுவீங்க. நான் ஃப்ளாட் ஆகிட்டேன், இதில் எந்த சப்போர்ட் இருக்கீங்க, எமோஷன் சப்போர்ட் நீங்கள் இல்லைங்களா? ஆ தங்கம் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கியா? வீட்டுல பாத்துட்டாங்கன்றது முக்கியம் கிடையாது, உண்மையிலே சரிங்க என்னது அம்மாவோட ஏன் கேக்குறீங்கடா? வீட்டில் நாங்கள் டிசிஷன் இன்னும் உங்கள் அம்மா எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னங்க பொண்ணை பிடிச்சிருக்கா பொண்ணை பிடிச்சா கெஞ்சுறாங்க, சரி விடுங்க நான் வாழ்க்கை கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹலோ இருங்க இருங்க, இது எதுக்கு அவசரப்படுறீங்க?
ஐயோ கேட்காதீங்க. இல்லை என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குல்ல? நீங்கள் எதார்த்தமாக சொல்லுங்கள். இப்போ ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கிடைப்பாங்களா? இப்போ என்னடா ப்ராப்ளம் இருக்கு நீ? இப்போ நல்லா இருக்கீங்களா? பிடிக்குமா? பிடிச்சிருக்குல்ல? இல்லைன்னு சொல்லிட்டு முன்னிலே நாங்கள் உங்கள் வீட்டில் பார்த்த பையன். வீட்டில் பார்த்தா பையன் இல்லைங்க. நான் சந்தியா இருக்கேன். சந்தியா இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்காக இருக்கு. அவங்களோட ஃப்ரெண்டு தான் நாங்கள். ஆனால் உண்மையிலே அவங்க அவங்க அளவுக்கு லவ் தாங்க பண்ணுறேன் நான். ஹலோ, என்னங்க வீட்டில் பார்த்தாங்கன்னா ஓகே சொன்னீங்க, இப்போ வேணான்றீங்க? பேசாத வச்சு கிளம்புறீங்களா? நாங்கள் போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. டென்ஷன் நல்லா பேசிட்டு இருந்தீங்க. கிளம்புங்க, நான் கட்டிடுவேன். சரி கட்டலாம். நாங்கள் நாங்கள் லவ் பண்ணல. நாங்கள் வீட்டில் பார்த்த பையன் கிடையாது. நாங்கள் வந்து யூடியூப் இருக்கோம். யூடியூப் சேனல் நாகி 360 யூடியூப் சேனல். எதுவும் கேமரா வச்சு எடுத்துட்ருக்காங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டில் பெண்ணு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். சரி ஓகே, உங்கள் வீடியோ யூடியூப்பில் போகலாம். உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லையா? உங்கள் வீட்டில் அது சொல்ல மாட்டாங்களா?